தான் பார்க்க போகிறோம். நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறோம். ஆக்சுவலி கேரளா ஸ்பெஷல் பழம்பொரி தான் ட்ரை பண்ணுறோம், பட் கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கிட்ஸ் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சைடு வந்து ஆயிலை வந்து ஹீட் பண்ணிக்கலாம், மீடியம் ஹீட்லேயே வச்சு. இது ஒரு 5 to 10 minutes செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம், பாத்திரத்தில் தேவையான அளவு வீட் ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு நான் 1/2 cup அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், ஏன்னா நான் இன்றைக்கி 3 பழம் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 1/2 cup எடுத்திருக்கேன். 1 tablespoon அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அண்ட் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 tablespoon அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு சர்க்கரை வேண்டாம்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து லம்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 3 நேந்திரப்பழத்தை எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை காயின் மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரில் இதை டிப் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனதோ அதை பொறிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆயிலில் போடக்கூடாது, எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட் வந்துடும். ஸோ ஆயில் ஹீட் ஆன பிறகு 1/1 போட்டுடுங்க. ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி 1/1 போட்டுக்கோங்க. மேக் ஷுர் உங்கள் கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு ஹாட் காஃபி ஆர் டீ கூட சர்வ் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஸ்நாக்ஸாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இது ரொம்பவே பர்சனலி ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு சைடு வெந்து வந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. எங்கள் கிட்ஸோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு இது வச்சு அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ நேந்திரப்பழமும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ரெண்டு சைடும் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம், எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே எம்மி அண்ட் டெலிஷியஸ் ஹெல்த்தியான காயின் பழம்பொரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.